கடவுள் எல்லாரையும் படைச்சாருன்றீங்க, சரி கடவுளை யார் படைச்சது? கேள்வி கேட்கணுன்றதுக்கா எப்படி வேணாலும் கேட்கறது. மனிதனின் அறிவிற்கு அகப்படுகிறார் என்றால் அவர் கடவுளே கிடையாது. கடவுள் அகப்படுகிறார்னா ஒரே விஷயத்துக்கு, ஒரே மேட்டருக்கு தான் அகப்படுவார். அது என்ன தெரியுமா? பல லட்சம் கோடி வருடம், பல லட்சம் கோடி வருடங்களுக்கு முன்னால், நான் சொல்றது பல லட்சம் வருடங்களுக்கு முன்னால் இல்லை, பல லட்சம் கோடி வருடங்களுக்கு முன்னால் இருந்ததும் அதுதான், இப்ப இருக்கிறதும் அதுதான், இனிமேல் இருக்க போறதும் அதுதான். அனைவருக்கும் வணக்கம். தேவமலை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியிலேருந்து பேசுகிறேங்க, தலைமை ஆசிரியர். பரம்பரல் அறக்கட்டளையிலேருந்து நமது பள்ளிக்கு பெண்கள் கழிப்பிடம் வந்து மேற்கூரை பழுதான நிலையில் இருந்ததுனால அதை வந்து சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க. மேன்மேலும் இவங்களோட இந்த தொண்டு வந்து சிறக்கிறக்கு என்னோடய வாழ்த்துக்கள். வேறு ஏதாவது நாங்கள் உதவியை நாடி அணுகும்போது அதை செய்து தருமாறு கேட்டுக்கோங்க. நன்றி. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். கடவுள் எல்லாரையும் படைச்சாருன்றீங்க, சரி கடவுளை யார் படைச்சது? கேள்வி கேட்கணுன்றதுக்கா எப்படி வேணாலும் கேட்கறது. அது எப்படி கடவுள் மனிதனுடைய அறிவிற்கு அகப்படுகிறார் என்றால் அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? மனித அறிவிற்கு அப்பாற்பட்ட பேரறிவு தான் ஞான அறிவு, பிரம்ம ஞான அறிவு, பிரம்மத்தின் அறிவு, இறையின் அறிவு, சுப்ரீம் பவரோட இன்டெலிஜென்ஸ், காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ், பேர் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனா மனிதனின் அறிவிற்கு அகப்படுகிறார் என்றால் அவர் கடவுளே கிடையாது. கடவுள் அகப்படுகிறார்னா ஒரே விஷயத்துக்கு, ஒரே மேட்டருக்கு தான் அகப்படுவார். அது என்ன தெரியுமா? அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே. அன்புக்குள் மட்டும்தான் அவர் அகப்படுவார். அன்புதான் அவர், அன்பே சிவம் நாங்களாம் சொன்னாங்க, அன்பே கடவுள் நாங்களாம் நான் சொல்றேன். அப்ப அந்த அன்புன்ற அந்த விஷயத்துக்குள்ளதான் இறைவன் அடக்க முடியுமே தவிர அறிவிற்குள் நீங்கள் அடக்கவே முடியாது. அப்ப உங்க அறிவு என்ன சொல்லுது? இந்த மூளை என்ன சொல்லுது? நீங்க வந்து இறைவன் என்பவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் படைக்கிறாரு. ஆனா இறைவனை யார் படைச்சாருன்னு நீங்க கேக்குறீங்க. இறைவனை படைக்க முடியாது. ஏனென்றால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த அண்ட சராசரமெங்கும் பரவி இருப்பது அது மட்டும்தான். அதுக்கு நீங்க அதுன்னு பேர் வச்சீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா இப்ப நீங்க அதுன்னு சொல்லாம கடவுள்னு சொன்னீங்கனாலும் பிரச்சனை, இறைவன் சொன்னாலும் பிரச்சனை, வேற ஏதாவது பேர் வச்சீங்கனாலும் பிரச்சனை. அதுன்னு வச்சுக்கோங்க, அது எதா வேணா இருந்துட்டு போதும். எல்லாத்துக்கும் ரீச் ஆகிற மாதிரி பொதுவான ஒரு பேர் அது. அதுதான் இங்கிலீஷ்ல எக்ஸிஸ்டன்ஸ் சொல்றாங்க. எக்ஸிஸ்டன்ஸ் என்றால் இருப்பு நிலை என்று அர்த்தம். இருப்பு நிலைனா என்ன? அதுதான் இருக்குதான், வேற எதுவுமே இல்லையா. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? பல லட்சம் கோடி வருடம், பல லட்சம் கோடி வருடங்களுக்கு முன்னால், நான் சொல்றது பல லட்சம் வருடங்களுக்கு முன்னால் இல்ல, பல லட்சம் கோடி வருடங்களுக்கு முன்னால் இருந்ததும் அதுதான், இப்ப இருக்கிறதும் அதுதான், இனிமேல் இருக்க போறதும் அதுதான். அது இறை அல்லது சுப்ரீம் பவர், எப்படி வேணாலும் நீங்க பேர் வச்சுக்கங்க. அப்போ வந்து வந்து போறது எது? இந்த மனிதன் என்பவன் வந்து வந்து போகிறான், மனம் என்பது வந்து வந்து போகிறது. ஆனால் நீக்க மர நிறைந்திருக்கும் பேராற்றலான அந்த ஏகனான அநேகனான அந்த இறைவன் என்பவன் தான் எல்லா பொருட்களுமாக எல்லா உயிருமாக பரிணமித்திருக்கிறான். அவன் எவல்யூஷன் ப்ராசஸ்னா மாறிட்டே வரான், அவனை அவனே அழகிய ஆராய்ச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இது வந்து ஒரு கேம், இது பெரிய கான்செப்ட். இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இறைவனை யாரும் படைக்கவும் முடியாது, காக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. இதை எப்படி சொல்றாங்க? சயின்டிபிக்லி ப்ரூவன் திங். என்ன சொல்றாங்க? த எனர்ஜி கேனாட் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்டு, பட் த எனர்ஜி கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு ஃப்ரம் எ ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன? காலம் காலமாக இருந்து வரக்கூடிய ஆற்றலை, எந்த ஆற்றல்? அருப்பேராற்றல், இறைவன், சுப்ரீம் பவர், எக்ஸிஸ்டன்ஸ், எப்படி வேணாலும் வச்சு, அதான் ஆற்றல், அதான் எனர்ஜி. அந்த ஆற்றலை நீங்கள் புதிதாக உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அதனாலதான் ஆத்மாவை அழிக்க முடியாதுன்றாங்க. புரியுதா? என்ன ஆத்மா என்பது லைட் பார்ட்டிகல் எனர்ஜி, அதனாலதான் அழிக்க முடியாதுன்றாங்க. ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆனா என்ன பண்ணலாம்? ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருளுக்கு கடத்தலாம், ஒரு எனர்ஜில இருந்து இன்னொரு எனர்ஜியா மாத்தலாம். அப்படின்னா என்ன? இப்ப மின்சாரம்ன்ற ஒண்ணு இருக்கு, கரண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் சுவிட்ச போட்டா ஃபேனா ஓடுது, செகண்ட் சுவிட்சை போட்டால் லைட்டாக ஓடுது, தேர்டு சுவிட்சை போட்டால் டிவியாக ஓடுது, ஃபோர்த்து சுவிட்சை போட்டால் சார்ஜு, ஃபோனுக்கு சார்ஜ் ஏறுது. ஆனால் மின்சாரம் என்பது மின்சாரம் தானே, ஆனால் வெளியில் எப்படி தெரியுது? வேற வேற மாதிரி தெரியுது. அதுபோல இறைவன் என்பவன் ஒருவனே, அவன்தான் எல்லாமாக இருக்கிறான். அவன் படைக்கவில்லை, அவனே படைப்பாகவும் இருக்கிறான், படைக்கப்பட்ட பொருளாகவும் இருக்கிறான். அப்படி நீங்கள் இருக்கும்போது ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும், எக்ஸிஸ்டன்ஸை யாரும் உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. இது பயணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும், இதுக்கு எண்டு காடே கிடையாது. இதனாலதான் இதற்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாதுன்றாங்க.
குருமார்களும் சரி உண்மையை உணர்ந்தவங்களும் சரி. நன்றி, வணக்கம். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம். பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகையை கட்டி வச்சுருக்கோம். அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சுருந்துருக்கோம். பாரம்பரிய ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். நன்றி, வணக்கம்.